வணக்கம் இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு பாகம் பதின் எட்டு இன்று நாம் எதை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் நாம் எவ்வாறான இசையை கற்பதனால் அதிக பயன் கிடைக்கும் ஆகவே நாம் இசையை கற்கின்ற போது யாரிடம் கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் எதை கற்க வேண்டும் என்று தெரியாமலே ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் என்று ஒன்று இரண்டு மூன்று என்று எங்களுக்கு தெரிந்த இலக்கத்தின்படி கற்றுக்கொண்டே செல்கின்றோம் எப்படியாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் அதுக்கு பிறகு செகண்ட் கிரேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கிடைக்கும்போது மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் ஆனால் மேடையில் ஏறி எங்களால் ஒரு பாடலை கூட தனித்து பாட முடிவதில்லை ஏன் எதனால் இவ்வாறு நடக்கின்றது நாம் என்ன செய்கின்றோம் மற்றவர்கள் பாடி வைத்த இயற்றி வைத்த பாடல்களை பாடுகின்றோம் இது எவ்வாறானது என்றால் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்துப் பார்க்கலாம் சிலர் அல்லது எங்களுடைய தந்தை அண்ண அவ கூட இருக்கலாம் என்ன செய்வார்கள் பந்தயம் கட்டுவார்கள் ஓடுகின்ற குதிரை மேலே எந்த குதிரை வெல்லும் என்று பெரும் பணத்தை செலவழித்து பந்தயம் கட்டுவார்கள் ஏதோ ஒரு குதிரை யாற்றியோரு குதிரை அது வெல்லப்போகுதுண்டு கட்டுற பந்தயம் என்ன நடக்கும் கொஞ்சம் சில நாள்கள் அந்த லக் அல்லது தற்செயலாக வேலை செய்யும் காசு போட 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 கூட கூட வந்து கொண்டே இருக்கும் திடீரென்று என்ன நடக்கும் போட்ட காசெல்லாம் எல்லாம் சேர்ந்து போயிடும் உழைத்து நாங்கள் சாப்பிட்றது மாதிரி அது எங்களை பாதுகாக்காது அது இயற்கைக்கு எதிரானது ஷேர் மார்க்கெட் என்ன செய்கின்றோம் கொஞ்ச நாள் நல்ல லாபம் தர மாதிரி இருக்கும் பிற எல்லாத்தையும் செய்து கொண்டு போகுது இயற்கைக்கு எதிரானது உழைத்து சாப்பிடாமல் இருந்தபடியே காசை போட்டுட்டு ஏறும் இறங்கும் என்று எதிர்பார்க்கின்ற விடயங்களில் நிறைய ஆபத்துக்களை இறைவன் வைத்துள்ளார் அதே மாதிரி தான் இசையையும் மற்றவர்களின் இசை மேலே மற்றவர்கள் உருவாக்கிவிட்ட பாடல்கள் மேலே பந்தயம் கட்டுவது அவற்றை நாம் பாடுவதால் எங்கட பாட்ட கெனவேர் கேப்பினம் அவற்றை படித்து திரும்பவும் நாங்கள் பாடுவதனாலே கெனவேர் அதை கேட்பார்கள் நல்லா இருக்கு சொல்லுவார்கள் நாங்கள் கற்ற இசையை மதிப்பார்கள் போற்றுவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் தற்காலிகமானவை இவ்வாறு நாங்கள் பாடுகின்ற விடயங்கள் தற்காலிகமாக அந்த பந்தயம் கட்டுவதை போல பயன் தரக்கூடியவை நீண்ட கால நோக்கில் பயன் தர மறுப்பவை அவை இன்னும் சில பேர் யோசிக்கக்கூடும் சரி வெல்லப்போற குதிரை அதாவது வெல்லும் என்று நினைக்கின்ற குதிரை மேல் பந்தயம் கட்டினா தானே பிரச்சனை ஏற்கனவே வென்று விட்ட குதிரை மேலே பந்தயம் கட்டுவோமே அதாவது ஏற்கனவே பலரால் பாடி பிரபல்யமாக்கப்பட்ட பாடல்களை நாமும் பாடுவதன் மூலம் ஆகவே வென்று வென்றுவிட்ட குதிரை இதுக்கு நல்ல உதாரணம் என்ன என்றால் ஒரு பியூட்டி குயின் உலக மகாராணி அல்லது உலக அழகு ராணி என்று பட்டம் சூட்டிய ஒருவர் மேலே நிறைய பிஸ்னஸ் மென் பணத்தை போடுகின்றார்கள் என்ன ஒரு வருடத்துக்கு அல்லது பத்து வருடத்துக்கு நீங்கள் என்னுடைய அட்வர்டீஸ்மெண்ட்ஸில் மட்டும்தான் என்னுடைய கம்பெனியுடைய அட்வர்டீஸ்மெண்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் நடிக்க வேண்டும் அதுக்கு வேறொருட நீங்கள் நடிக்க போகக்கூடாது இத்தனை கோடி உங்களுக்கு தரலாம் அப்படி பணத்தை முதலீடு செய்து ஏற்கனவே வென்றுவிட்ட குதிரை மேலே பணத்தை கட்டுவது என்ன நடக்கின்றது கட்டிய காசு கூட வருமானமாக லாபமாக வராத அளவுக்கு நிறைய விடயங்களில் அவர்கள் கட்டிய பணத்தையும் இழந்து விடுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் ஏற்கனவே வெல்லும் என்று நினைத்த குதிரை மேல் பந்தயம் கட்டினாலும் சரி ஏற்கனவே வென்றுவிட்ட குதிரை மேல் பந்தயத்தை கட்டினாலும் சரி வெற்றி தற்காலிகமானதே ஆகும் நீண்ட காலப்போக்கில் அது வெற்றியை தருவதில்லை அதே போலத்தான் இன்னொருவர் இயற்றிவிட்ட பாடலை பாடுவதும் இன்னொருவர் இசையமைத்த பாடலை நாமும் இன்னொருவரிடம் கேட்டு படித்து அதனை திரும்ப பாடி காண்பிப்பதும் தற்காலிக வெற்றியை தருமே தவிர உண்மையான வெற்றியை நீண்ட வெற்றியை சிறிது சிறிதாக அதிகரிக்கப்படும் வெற்றியை எது தரும் எங்களுக்கு வெளியே இருந்து இசையை மற்றவர்களால் திணிக்கப்படும் இசையை உள்ளே அனுமதிப்பது அல்ல எங்களுக்கு உள்ளே இருக்கும் இசையை வெளியே எடுப்பது ஒரு பாடலை நாங்களே இயற்றுவது எங்களுக்கு எப்படி எல்லாம் பாட்டை இயற்ற தெரியும் பாட்டு இயற்ற இயலும் நாங்களினும் இசை என்றாலே என்னென்று தெரியாமல் இருக்கிறோமே குழலினிது யாழினிது என்பர் தம் மழலை தம் மக்கள் மழலை சொல்கேளாதவர் குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அந்த சின்ன பிள்ளையும் சின்ன வயசில் என்னண்டே அறியாத போது மழலை பேசுது அந்த மழலை சொல்தான் இந்த உலகில் இருக்கும் மற்றைய இசை கருவிகள் இசை மற்றவர்களின் இசை எல்லாவற்றையும் விட அப்பா அம்மாவுக்கு மிகவும் இனிமையான இசை அதுவாகும் அந்த பேச்சே மிகவும் இனிமையான இசையாக இருக்கின்றது அந்த குழந்தை என்ன செய்கின்றது வாயில் வந்ததெல்லாம் பேசும் அது சொல்லா இருக்குமா அது சொல்லி இல்லாமல் இருக்குமா அதுக்கு அர்த்தம் இருக்குமா அதை கேட்டால் மற்றவை என்ன நினைப்பினம் இப்படியெல்லாம் தன்னுடைய மூளையை தேவையில்லாமல் பயன்படுத்தி பயப்படாமல் தானாக வாரத பேசுது அதை எல்லோரும் ரசிக்கின்றார்கள் பொழுது அதை ரசிக்க மற்றவர்கள் மறுக்கின்றார்கள் அது வளர்ந்து மூளையிலே நிறைய விஷயங்கள் திணிக்கப்பட்டு வஞ்சகம் சூது பொறாமை கள்ளம் கவடம் அனைத்தும் இந்த சமுதாயத்திலிருந்து அந்த பிள்ளை இந்த மூளைக்குள்ளே திணிக்கப்பட்ட பிறகு அந்த பிள்ளை தானாக வாயில வந்ததை சொல்ல பயப்படும் இப்படி சொன்னால் இப்படி பாடினால் மற்றவர் ரசிப்பார்களோ மற்றவை அடிப்பார்களோ மற்றவைக்கு கோபம் வருமோ என்றெல்லாம் வெக்கப்பட்டு பயப்பட்டு உள்ள நெகட்டிவ் தோட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைக்கு வரவழைக்கப்பட்டு பிள்ளை வாய் திறக்க மறுக்கின்றது அதுவும் ஒரு உயிர் என்பதை நாம் அறியாமல் நாம் நினைத்தவாறு தான் பிள்ளை பேச வேண்டும் நாம் நினைக்காதவற்றை பிள்ளை பேசக்கூடாது நாம் நினைத்தவாறு தான் பிள்ளை பாட வேண்டும் எங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத பாட்டை பிள்ளை பாடக்கூடாது இப்படி நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் திணிக்க திணிக்க பிள்ளைக்கு நெகட்டிவ் தோட்ஸ் உள்ளே விதைக்கப்படுகின்றது நெகட்டிவ் தோட்ஸ் ஊட்டப்படுகின்றது ஊட்டப்படுகின்றன இதால் என்ன நடக்குது பிள்ளை வாய் திறந்து பேச பயம் பிள்ளைக்கு வாய் திறந்து பாட பயம் ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்யக்கூட பயம் எங்கு எங்கட அப்பா அம்மாண்ட எதிரிகளாவியல் இருந்திருவினமோ அதை பார்த்துட்டு எங்களே அப்பா அம்மாக்கு கோவம் வந்துடுமோ ஏன் அவையில பார்த்து சிரிச்ச என்று வீட்டை போக அடி விழுமோ பேச்சு விழுமோ இப்படி நாங்கள் குழந்தையாக எங்களை கடவுள் குழந்தை மனதுடன் படைத்து விட்டார் குழந்தை பிள்ளையா இருக்கேக்குள்ள எதை எதை நாங்கள் செய்தோம் அவற்றை நாம் இன்று எதற்றை செய்யாமல் விட்டுவிட்டோமோ குழந்தையாக நாம் இருக்கும்போது இன்று நாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு முதிர்ச்சி என்பதன் அர்த்தம் தெரியாமல் அதாவது நாங்கள் முதிர்ந்து விட்டோம் பீப்பல் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கின்றோம் முதிர்ச்சி அல்லாத விடயங்களை பின்பற்றுகின்றோம் முதிர்ச்சி உள்ள உண்மையான வாழ்க்கைக்கு தேவையான இறைவன் படைத்துவிட்ட விடயங்களை செய்ய மறுக்கின்றோம் அவற்றை செய்யாமல் இருப்பது முதிர்ச்சி என்று நினைக்கின்றோம் மிக இலகுவான உதாரணம் வாழ்க்கையில வாழ்க்கையில் இப்ப மருத்துவர்கள் அல்லது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கின்றது உங்கள் ஆயுளையும் உங்கள் சுகாதாரத்தையும் கொல்லும் சீர்கெடுக்கும் மிக முக்கியமான ஐந்து விடயங்கள் எவை உடற்படி பயிற்சி செய்யாமல் எந்த நேரமும் சோர்ந்து மூளையால மட்டும் வேலையை செய்து கொண்டு இருப்பது அதுக்காக யோகா செய்யுங்கோ எக்ஸசைஸ் செய்யுங்கோ ஓடுங்கோ நடவுங்கோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சின்ன பிள்ளையில நாங்கள் என்ன செய்தோம் ஏய் சும்மாயிரு வெறுட்டுற குரல் மிரட்டுற குரல் வெற வேற நோ அது எல்லாத்தையும் இங்க அதுல தவண்டு ஓடுவோம் இருக்கிற பொருளை தூக்கி உடைப்போம் இருக்கிற பொருளை பிச்சு என்ன உள்ள இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று எடுத்து களவா போய் மற்றவை சொன்னா பேசுவினம்ட்டு அவைக்கு தெரியாமல் பெரியவர்களுக்கு தெரியாம நாக்கில வச்சு பார்ப்போம் என்ன ருசி இது மண்ணை கூட நாக்கில வச்சு பார்த்துருப்போம் இப்படி ஆராய்கிற குணம் இருந்து இருக்கிறது விஞ்ஞானியாக குழந்தையாக இருக்கும்போது இருந்திருக்கிறோம் ஆனால் அதனை இப்பொழுது விட்டுவிட்டோம் மற்றவர்கள் தருவதை மட்டும் செய்து கொண்டு அதனையே திரும்ப செய்து காட்டிக்கொண்டு கட்டிக்காரன் என்கின்ற பெயரை வாங்கி கொண்டு பட்டங்களை பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்கிறார்களோ அவளத்தையும் பாடமாக்கி திரும்ப எழுதிவிட்டால் பட்டம் அதுக்கு பிறகு வேலை ஆகவே மற்றவர்கள் எதை சொல்கிறார்களோ அதையே படித்து பாடமாக்கி திரும்ப ஒப்பித்து அதனையே ஆஃபீஸ்லையும் போய் செய்து காட்டி சம்பளம் கிடைக்குது எங்கள வாழ்க்கை நிறைவாகிவிட்டது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ட்ரெஸ் அந்த மற்றவர்கள் திணிக்கும் வாழ்க்கையை போதுதான் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வருகின்றது மன அழுத்தம் மன நெருக்கீடு வாழ்வது போல் நடிக்கின்றோமானால் வாழவில்லை சாகிறோம் ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஓடி திரிஞ்சு எல்லாம் செய்ததை தொடர்ந்தும் இப்போ செய்தோன் இருந்தா கிணவியருக்கு வளைஞ்சு கீழே குனிஞ்சு ஷூ கட்ட இயலாது வயிறு விடாது குழந்தையா இருக்கும்போது எத்தனை நாள் நாங்கள் அப்படியே ரெண்டாக மடிஞ்சு முன்னோக்கி படுத்திருப்போம் அப்படியே குப்புற குழந்தை படுத்திருந்து விளையாடும் குப்புற படுத்திருந்து உடம்பு பிரட்டைக்குள்ள இப்படி மேல் நோக்கி எத்தனை வாட்டி எத்தனை தரம் ஒரு குழந்தை இருக்கும்போது நாங்கள் செய்திருப்போம் இன்று அதை செய்ய மறுத்ததால் வந்தது நோய் பசித்திருத்தல் காலையில் சாப்பிடாமல் இருத்தல் மிகப்பெரிய துன்பத்தை எங்களுடைய உடம்புக்கும் ஆயுளுக்கும் விளைவிக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது குழந்தை என்ன செய்யும் விடிய ரெண்டு மணிக்கு பசிச்சாலும் எங்களை அழுது நித்திரையால் எழுப்பி பால் குடிச்சிடும் நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது ஐயோ அம்மா அடிப்பாவோ அம்மா பேசுவாவோ பாவம் அம்மா நித்திரையாலை அம்மாவை எழுப்பி விட்டால் நாளைக்கு விடிய வேலைக்கு அவா போக இயலாதோ என்றெல்லாம் யோசிக்காமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அழுதோம் பசிக்கிற போதெல்லாம் அழுதோம் அம்மா பால் கொடுத்தா ஆனால் இன்று பசித்தாலும் அழுவதில்லை அலுவலகத்தில் வேலை அங்க போகணும் இங்கே போகணும் எல்லாம் செய்து போட்டு ஒரேடியா வந்து பின்னேரமாக சாப்பிட்றது காலமே மத்தியானம் எல்லாத்துக்கும் சேர்த்து இதனால் வருவது நோய் குழந்தை தாகம் எடுத்தால் என்ன செய்யும் தண்ணி குடிக்காமல் இருப்பதால் தான் பலருக்கு பலவிதமான நோய்களும் வருகின்றன என்று உலக சுகாதார நிறுவனம் அப்ப உடனே நாங்கள் குழந்தை பசிச்சோன்னா பாலை குடிக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் தண்ணி சுத்தம் இல்லையோ வெளியில போகிற இடத்துல ஓஹோ இந்த தண்ணி சுத்தம் இல்லை காசை செலவழிச்சு வேண்டவும் மாட்டோம் வீட்டை போய்தான் குடிப்போம் அஞ்சு மணத்தியாலம் தண்ணியே குடிக்காமல் வெயிலுக்குள்ளே அலைந்து தொலைந்து விட்டு எங்களுடைய வாழ்க்கையையும் சுகாதாரத்தையும் எங்களுடைய நோயில்லாத நல்ல வாழ்வையும் தொலைத்து விட்டு வீட்டை வந்து பிறகு தண்ணியை குடிச்சு என்ன பயன் அதையும் செய்கிறோம் பசித்திருக்கிறோம் விழித்திருக்கிறோம் விழித்திருந்து உழைக்கிறோம் குழந்தை என்ன செய்கிறது தூக்கம் வந்தோன்னா எங்க இருக்குதோ நிலத்துல இருக்கல தூக்கம் வந்தாலும் நிலத்திலே படுத்து நாம் தூங்கினோம் கிணத்துக்கட்டுக்கு மேலே தூக்கம் வந்தா கூட குழந்தை கிணத்துக்கட்டிலேயே விடும் அளவுக்கு அளவுக்கு அந்த பிள்ளைக்கு கடவுள் கொடுத்த வரம் குழந்தைய நாங்கள் இருந்தபோது எங்கே இருக்கல தூக்கம் வருதோ அங்க தூங்கிடுவோம் ஒருவேளை நீங்க சிந்திக்க கூடும் கிணத்து கட்டில இருக்க தூங்க விட்டா என்ன நடக்கும் அதுக்கு தான் எங்களை படைச்சிருக்கிறார் அம்மா அப்பாவை எதுக்கு பிள்ளையை பாதுகாப்பதற்கு மட்டும் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் திணித்து நெகட்டிவ் தோட்ஸை வளர்ப்பதற்கு அல்ல அப்ப அதை நாங்கள் விடுத்து பாதுகாவலாளிகளாக மட்டும் இல்லாமல் வேண்டாதவற்றை திணிப்பவர்களாகவும் நாங்கள் இருப்பதால் எங்களுடைய குழந்தைகள் அல்லது நாங்கள் குழந்தைகளாக இருந்து வளர்ந்த பின்னர் முதிர்ந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு குழந்தையாக கடவுள் படைத்துவிட்ட நல்ல விடயங்கள் அனைத்தையும் செய்ய மறக்கிறோம் மறக்கிறோம் ஏன் குழந்தைக்கு ஹைப்பர்டென்ஷன் வாரில்லை ஆங்ஸைட்டி வாரையில் டிப்ரெஷன் வாரில்லை இல்லை என்று சொன்னால் மூளையோடு போராட வேண்டிய தேவை அதுக்கு முடியாது தேவையும் இல்லை குழந்தைக்கு மூளையோடு போராடுவதற்கு முடியாது நாம் என்ன செய்கிறோம் மூளையோடு போராடுகிறோம் மூளை மற்றவர்கள் கொடுத்தது சின்ன அம்மா அப்பாவும் அம்மாவும் ஒன்றையே சொல்லுவின என்னது இன்னதை செய்யலாம் நல்ல பழக்கம் இன்னதை செய்யக்கூடாது அப்படி ரெண்டு பேரும் ஒன்றையே சொல்லுகின்ற போது பிரச்சனை இல்லை எங்கட மூளை எங்களால் படைக்கப்பட்டது அல்ல எங்களால் வளர்க்கப்பட்டதும் அல்ல படைத்தவன் இறைவன் வளர்த்தவர்கள் எங்களை சுற்றி வர இருப்பவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் பிறந்த உடனே ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட் நாங்கள் பிறக்க முதலே தயாராக இருப்பது வாசிக்கப்படும் நீர் தமிழன் நீர் ஏஷியன் நீர் ஸ்ரீலங்கன் உம்முடைய தாய்மொழி என்ன மதம் என்ன என்னுடைய உணவு பழக்கவழக்கம் என்ன சாதி என்ன எங்கு வாழ வேண்டும் எங்கு வாழக்கூடாது எல்லா விடயங்களும் பிறக்க முதலே தீர்மானிக்கப்பட்டு பிறந்தவுடன் எங்களுடைய பெயர் என்ன எல்லாமே பிறந்தவுடன் வாசிக்கப்படுகின்றன மற்றவர்களால் அன்றைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் ஏன் இறக்கின்ற வரைக்கும் மற்றவர்களால் வளர்க்கப்பட்டது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அம்மா சொல்லுவான் அப்பா அதையே சொல்லுவார் செய்திருப்போம் போயிடலாம் எப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கருத்து முரண்பாடு வருதோ அம்மா சொல்லுவா நான் சொன்னதை செய்தாத்தான் சாப்பாடு அம்மா சொல்லுவா நான் சொன்னதை செய்தாத்தான் ஐஃபோன் வாங்கி தருவேன் இப்போ பிள்ளை என்ன யோசிக்கும் அம்மாவை அப்புறம் சமாளித்து கொள்ளலாம் ஐயா அம்மா பசிக்குது அப்படின்னால் சாப்பாட்டை தந்துருவா இறங்கி ஆனால் அப்பாவை சமாளிக்க இல்லாத ஒரு மாதிரி அப்பா சொல்கிறத கேட்குற மாதிரி நடித்து ஐபோனை வாங்கிடுவோம் அதுக்கு பிறகு அம்மாட்ட ரகசியமா பசிக்குதம்மாண்டு கேட்டால் சாப்பாட்டை தந்துட்டு போறா இது என்ன பெரிய விஷயம் என்று மூளையை வளர்ப்பவர்கள் யார் சுத்தி வர இருப்பவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க மாஸ்டர் படிப்பிப்பார் நான் சொல்வதை கேட்டால்தான் உங்களுக்கு பாஸ் கிடைக்கும் அவர் சொல்கிற அவளத்தையும் பாடமாக்கி அந்த எக்ஸாமில் யூனிவர்சிட்டிக்கு முன்னால் ப்ரொஃபெசர் என்ன சொல்லுவார் இவ்வளோ நாளும் பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் வெரி பேசிக் அதெல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க நான் சொன்னதை கேட்டு அதையே பாடமாக்கி எழுதினால்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸும் இங்கே வேலையும் கிடைக்கும் ஆஹா என்று அவர் சொன்னதை கேட்டு அப்படியே பாடமாக்கி அப்படியே எழுதி கொடுத்து வேலை பஸ் சொல்லுவார் நான் சொன்னபடி வேலை செய்தால் தான் சம்பளம் இல்லைன்றா ஃபயரிங் வேலையை விட்டு துரத்திடுவேன் அவற்ற விருப்பத்துக்கு அதையும் திணிச்சு கொண்டு அது மாதிரி வேலையை செய்து மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக பிறக்காமல் எங்களுக்காக பிறந்து ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தா கூட பரவாயில்ல உண்மையான தமிழ்ல சரியா சொல்ல போனால் மற்றவர்கள் நினைத்தது மாதிரி வாழ நினைத்து வீணாகி போகிறோம் அதே போலத்தான் பாடுகின்ற போதும் மற்றவர்கள் வாடின பாட்டை இன்னொரு ஆசிரியர் எங்களுக்கு திணிச்சு விட அதை போய் பாடி போட்டு சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் அதால தான் எங்களால் பாட முடிவதில்லை நாங்களா உருப்படியாக ஒரு பாட்ட ஏறி எங்களால் முடிஞ்சது ஒன்றோ இரண்டோ அதனை எங்களுக்கு உள்ளே இருந்து வரவழைத்து பாடுவோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போய் எதிர்காலத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை அது பிடிக்கும் மற்றவர்கள் மேல் பந்தயம் கட்டினால் வென்ற குதிரை மேல் அல்லது வெல்ல போகும் குதிரை மேல் பந்தயம் கட்டுவது மாதிரி மற்றவர்கள் சொல்லி கொடுப்பதை திணிப்பதை மற்றவர்களின் பாடலை பாட புறப்பட்டால் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் அப்படியே சில வழியில் கூடும் குறையும் கூடும் குறையும் அதற்கு வரவேற்பு கடைசியாக அழுத்து போயிடும் மற்றவர்களுக்கு ரசிகர்களுக்கு ஆனால் எங்களுடைய ஓன் கிரியேஷன் அது பாட்டாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்குமாறு மற்றவர்களை வாழ வைக்குமாறு மற்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டே வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டே சாக வேண்டும் என்று பலர் சொல்ல வைக்குமாறு நாங்கள் எங்களுடைய ஓன் கிரியேஷன் எது தோன்றுகின்றதோ அதனை பயப்படாமல் சொல்லவோ பாடவோ பேசவோ கீறி வரைந்து காட்டவோ செய்து காட்டவோ ஆரம்பிப்போமெனில் அதுதான் உண்மையான இசை உண்மையான வாழ்க்கை உண்மையான தெய்வீகம் நன்றிகளுடன் வணக்கங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை டாக்டர் தர்ஷனன்